சாரிமா, தெரியாம மிஸ்டே. நீங்க என்னங்க பொண்டாட்டிக்கு போய் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் பிரதர், பொண்டாட்டிக்கெல்லாம் சாரி சொல்லக்கூடாதா? சரி நீங்க சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் மேலே தெரியாம கால் பட்டுருச்சு, நீங்க சாரி கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்பேன். யார் எவர்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட சாரி சொல்லும்போது கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மனைவி கிட்ட சாரி கேட்கறதுல என்னங்க குறைஞ்சிட போறோம்? பொண்டாட்டிக்கெல்லாம் யாராவது சாரி தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? அவங்க பொம்பளை தானே. முதல்ல இந்த பொண்டாட்டி புருஷன்னு பார்க்காம சக மனுஷியா அவங்கள பாருங்க. அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்ககிட்ட இருக்க ஈகோலாம் மறைஞ்சு போயிடும். நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்ற ஈகோவே வராதுங்க. இந்த சொசைட்டியில யாரோவா இருக்கிற உங்களை ஹீரோவா மாத்துறதும் ஜீரோவா மாத்துறதும் உங்களுடைய மனைவி கையில தாங்க இருக்கு. அவங்க கிட்ட சாரி கேட்கறதுக்கோ தேங்க்ஸ் சொல்றதுக்கோ அவங்க செய்கிற செயல்களை பாராட்டுறதுக்கோ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கோ தயங்கவே தயங்காதீங்க. இப்படி மட்டும் வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும்.